திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புண்ணியம் செய்தால், புண்ணியம் மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்தல், விருந்து ஓசரித்தல் போன்ற நற்காரியம் செய்தால் செல்வம் பெருகும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமந்திரத்தில் சொன்னது போல், மண்ணொன்று கண்டீர் இருவகை இருவினை பாத்திரம், தின்னின்று இருந்தது தீவினை தீயினை சேர்ந்தது, விண்ணின்றி நீர்விழின் மீண்டும் மண்ணானார் போல் என்னென்ற மாதர் இறக்கின்ற வரனர். மண்ணொன்று கண்டீர் இறைவனை பாத்தி இருவினை பாத்திரம், இரு மண்ணன்ற பிரிதிவின் கூறு. இப்போ இந்த உடம்பு தோன்றதுக்கு பிரிதிவு, அப்பு, தேய்வு, வாய்வு, ஆகாசம், பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள் ஒன்றுபடாமல் இந்த உடம்பு வந்திருக்க முடியாது. ஆக மண் தான் அடிப்படை, பிரிதிவின் கூறு. மண்ணொன்று கண்டீர் இருவினை பாத்திரம், அது மாயிகை என்று எடுத்துக்கலாம். மாயிகையால் அது காமத்தால், காமத்தால் தோன்றியது இந்த தேகம். இருவினை பாத்திரம், நல்வினை தீவினை கூறிய பாத்திரம் இது. தின்னென்று இருந்தது தீயினை சேர்ந்தது. அப்போ என்ன யாக்க நிலையாம் என்ற அதிகாரத்தை வருது. ஒருவன் இல்லற நடத்துவதை புரிந்து நடத்த புரிந்து நடத்த வேண்டும். இல்லறத்தை கொண்டு, இல்லறத்தை கொண்டே துறவரத்தை அடைய வேண்டும். இல்லறத்தை நன்கு புரிந்து கொண்டவன் தான் துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும், துறவரத்தை அடைய முடியும். எழுகின்ற காமத்தை மனை ஒன்றும் தனித்தலும், விருந்து ஓசரித்தலும், தாய் தந்தைக்கு அன்பு காட்டலும், அன்னதானம் செய்தலும், தனக்கு தேவையான உணவை மனைவி சமைத்து தருவாள். அப்போ ஆரோக்கியமான உடல் அமைய ஆரோக்கியத்துக்கு மனைவி தான் காரணம், இல்லறம் தான் இல்லற அவசியமாக இருக்க வேண்டும். எந்த உணவு நமக்கு தேவையோ அந்த உணவு வீட்டிலிருந்து மனைவி சமைத்து தருவாள். இது ஹோட்டலில் சாப்பிடும்போது அப்படி அமைய முடியாது. ஆக அவர்களுக்கு, அந்த இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இல்லறத்தை நன்கு புரிந்து கொண்டவர் தான் துறவரத்தை மேற்கொள்ள முடியும். அப்போ இல்லறத்தில் இல்லறத்துக்கு துணையாக இருப்பது உடம்பு. அந்த உடம்பு நித்தியமாக அநித்தியமாக என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உடம்பை பற்றி அறியாமல் இல்லறம் நடத்த முடியாது. அப்போ என்ன செய்கிறான், அவரது விஷயம் தெரிந்தவர்கள் இதை நன்கு பயன்படுத்தி கொள்வார்கள். குடும்பத்தை, பிள்ளைகள், தாய் தந்தை, அண்ணன் தம்பி, மாமன் மச்சனன், விருந்தினர்கள், இவர்களெல்லாம் நட்பர்கள், இவரை சேர்ந்து அவர்களுக்கு நட்பை பெருக்கி அதுக்குள்ளவே அதுக்குள்ளே இருந்து இல்லறத்தை அதை துணை கொண்டு இல்லறத்தை செம்மையாக நடத்துவார்கள். அப்போ சிறந்த முயற்சி உள்ளவராகவும், வரவுக்குட்பட்டு செலவு செய்யக்கூடியவராகவும், சூதாடுதல், குடிபழக்கம் இது போன்ற பழக்கத்திலிருந்து விடுபட்டு வருகின்ற வருவாய்க்குத்தக்க செலவு செய்து இல்லறத்தை செம்மையாக நடத்துவார்கள். இல்லறத்தை செம்மையாக நடத்தி தான் பிறகு துறவரத்தை கடைபிடிக்க முடியும். அப்போ இல்லறத்திலிருந்து கொண்டே ஒருவன் ஜென்மத்தை கடத்தேற்றலாம். பொருளறிந்த மக்கள், பொருளறிந்த மக்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஜென்மத்தை கடத்தேற்றுக் கொள்வார்கள். அப்போ இது நிலையில்லாதது, வாழ்க்கை அமைந்திருப்பது நிலையில்லாதது, அதை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இது அவரை பற்றி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.